ஏழைகளின் காதல் மலைகளில் தோன்றி மண்ணில் விழுந்து காயமின்றி உருண்டோடும். நான் முத்துக்குமார் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தைகளை வந்து இன்னும் அழகாக காட்டின படம் தான் வழக்கு எண் 18. தேவையெல்லாம் பொண்ணுகிட்ட பிரச்சனை வச்சுக்கூடாரா? வழக்கை வந்த இடத்துல நாம தாண்டா தனிஞ்சு போனோம். ஒரு கிரைம் த்ரில்லர் படமாக இருந்தால் கூட பாலாஜி சக்திவேல் அப்படின்னு சொன்னாலே வந்து நிறைய பேருக்கு இப்போ ஒரு ஆக்டராக தெரிஞ்சிருந்தா கூட அந்த காலங்களில் வந்து நமக்கு வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது எவ்வளோ ஒரு மனசில் ஒரு பாரமாக இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி படங்களை டைரெக்ட் பண்ண ஒருத்தர் தான் பாலாஜி சக்திவேல். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா காதல் கல்லூரி இந்த படங்கள் ரெண்டுமே வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயங்களாக இருக்கும். மெயின்லி காதல் படம் எடுத்திங்கன்னா உண்மையான சம்பவத்தை அவ்வளோ அழகாக பரத் அவர்களை வச்சு எடுத்திருப்பாரு. கல்லூரி படம் கூட ஒரு உண்மையான சம்பவத்தை எடுத்திருப்பாரு. அதே போல் வழக்கின் 18:9 இது வந்து திண்டுக்கல்ல நடந்த உண்மையான சம்பவத்தை படமாக எடுத்தாங்க. இந்த படம் கூட நிறைய பேருக்கு ஒரு பாரத்தோடு வெளியே வருவாங்க, அந்த அளவுக்கு இந்த படம் பேசப்பட்டுச்சு. மொத்தமா 5 அவார்டுகளை வின் பண்ண இந்த படம் வந்து நம்ம ஸ்ரீ அவர்கள். ஸ்ரீ அவர்களை சொன்னா நம்ம மாநகரம் படத்துல தான் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா மாநகரத்துக்கு முதல்ல வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னாலே வழக்கின் 18:9 தான். ஸோ இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஏழை பணக்காரன் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பிரச்சனை வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகாக காட்டிப்பாரு பாலாஜி சக்திவேல் அவர்கள். தொழில்நுட்ப பிரம்மாண்டங்களை தாண்டி மனுஷர்களுக்குள்ள நிறைய பிரம்மாண்டங்கள் இருக்கு அப்படின்னு சொன்ன மிஸ்கின் அவர்களோட வார்த்தையை நிரூபிச்சு காட்டின படம் தான் இந்த படம். இந்த படம் கேனோன் 70 தான் ஷூட் பண்ணாங்க நம்ம விஜய் மில்டன் அவர்கள் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஃபுல்லாக ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் வேணும், அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னு தீர்மானிச்சு பிரசன்னா அப்படிங்கிறவர் வந்து படத்துக்குள்ளே கொண்டு வராங்க. இந்த படத்தில் வெறும் 2 பாடல்கள் தான் இருக்குது. இந்த 2 பாடல்களும் வந்து எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் அழகாக வந்து நம்ம கேட்கக்கூடியதாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த சிங்கர்ஸோட வாய்ஸ் வந்து எங்களை அவ்வளோ மனசால ஈர்த்து எடுக்கும்னு சொல்லலாம். வானத்தைய எட்டி பிடிப்பேன், பூமியையும் சுத்தி வருவேன், வானத்தையும் எட்டி பிடிப்பேன், பூமியையும் சுத்தி வருவேன். ஸோ வானத்தையும் எட்டி பிடிப்பேன் அப்படிங்கிற ஒரு சாங் வந்து எவ்வளோ ஒரு மன கஷ்டத்தோட நீங்க பார்ப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ அந்த லிரிக்ஸ்லேயே வந்து அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு குரல் கேட்குது அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கு. இந்த பாடல் வந்து கார்த்திக் அவர்களோட வாய்ஸ்ல வந்து மனுஷன் வந்து எங்களை அப்படியே ஆட்டி படைக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த பாடல் தான் அமையும். கண்டிப்பா நீங்க யூடியூப்ல போனா பாருங்க, இந்த பாடல் வந்து தரமா இருக்கும். ஒரு குரல் கேட்குது பெண்ணே, உயிர் விடும் முன்னே உந்தன் காதில் கேட்டிடுமா. ஒரு அலை அடிக்குது பெண்ணே, கரை தொடும் முன்னே உந்தன் கைகள் தீண்டிடுமா தீண்டிடுமா. ஆக மொத்தத்தில் பாலாஜி சக்திவேல் அவர்களிடம் வழக்கு எண் 18:9 வந்து நம்மால் பேசப்படாத ஒரு வழக்கு.